Welcome to the Hometown Recipes. இன்னைக்கு நம்ம ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போறோம். The shop ஓட entrance இதுதான். நான் address வந்து description boxல கொடுக்கறேன். செக் பண்ணிக்கோங்க. கிச்சனுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இங்க இருந்துச்சு. Ground floorல glass item, ceramic item, அப்புறம் silver பாத்திரங்கள் எல்லாம் இருந்துச்சு. First floorல storage containers, storage baskets இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருந்துச்சு. நான் ஃபுல்லாக எல்லாம் கவர் பண்ணல, கொஞ்சமாக தான் ஷூட் பண்ணேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜோட ஹேண்டில், நிறைய கலர்ஸில் பூ டிசைனோட நல்லா இருந்துச்சு. இது வந்து எக் ஒயிட் அப்புறம் யோக் வந்து செப்பரேட் பண்ணுறது 32 ருபீஸ்க்கு இருந்துச்சு. செல்ஃப் லைனர்ஸ் கூட நிறைய மாடல்ஸில் இருந்துச்சு. இது வந்து எஸ் ஹூக், 4 பீஸ் வந்து 104 ருபீஸ்க்கு இருந்தது. இந்த ஹூக்ஸ்லேயே நிறைய மாடல்ஸ் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா 3 பீஸ் ஒரு செட்டாக 45 ருபீஸ்க்கு இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் நைஃப், 175 ருபீஸ்க்கு இருந்துச்சு. சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசு. இந்த நைஃப்லேயே நிறைய மாடல்ஸ், நிறைய கலர்ஸில் கூட இருந்தது. இது பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் நைஃப், நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாம் டீ டம்ளர்ஸ், சின்ன பீஸ் 73 ருபீஸ்க்கு இருந்துச்சு. இதிலே பார்த்திங்கன்னா பெரிய சைஸஸ் கூட இருந்துச்சு. இந்த ரோ ஃபுல்லாகவே டீ கப்ஸாக இருந்தது. இது வந்து செராமிக் பிளேட், குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு, 19 ருபீஸ்க்கு. இது பார்த்திங்கன்னா மிக்சிங் பவுல், 77 ருபீஸ் இருந்தது. ரொம்ப பெரிய சைஸ், நல்லா இருந்துச்சு. இதெல்லாமே செராமிக்கில் சின்ன சின்ன பவுல், 53 ருபீஸ்க்கு. இதுலேயே வந்து பிளாக் ஒயிட் கலர்ஸ்லலாம் இருந்தது. இது வந்து 23 ருபீஸில் இருந்தது. இது பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ பவுல், 36 ருபீஸ். இது ஃபுல்லாகவுமே செராமிக் ஐட்டம்ஸ் தான் இருந்துச்சு. குட்டி குட்டி பவுல்ஸ்லாம் இருந்தது. இது பார்த்திங்கன்னா வெயிட்டான கப் அண்ட் சாசர், கிளாஸ் பீஸ் தான், நல்லா வெயிட்டாக நல்லா இருந்துச்சு, 530 ருபீஸ்க்கு. செராமிக் ஐட்டம்ஸில் கூட இந்த மாதிரி இருந்தது. இது பார்த்திங்கன்னா மல்டிபர்பஸ் ஸ்டாண்ட், கிச்சனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன்ஸ், நைஃப்ஸ்லாம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்டடி டேபிளில் பென் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பாத்ரூமில் மாட்டுற மாதிரி ஒரு ஸ்டாண்ட், மல்டிபர்பஸ் ஸ்டாண்டு, 48 ருபீஸ் நினைக்கிறேன். இது வந்து 100 ருபீஸ்க்கு. இதுவுமே கிச்சனில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஆர்கனைசர். இதுலேயே வந்து இன்னொரு ஷேப்பில் கூட இருந்துச்சு. இது வந்து 62 ருபீஸ். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு, 17 ருபீஸ்க்கு. கலரும் எல்லோ கலர், நல்லா அட்ராக்டிவாக இருந்துச்சு. இதுலேயே நிறைய மாடல்ஸ் இருக்குது. அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக வந்து டிவைடர் இருக்கிற மாதிரி ஆர்கனைசர். இதுவுமே ஸ்டடி டேபிளில் இல்லைன்னா கிச்சனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் ஸ்டோரேஜ் பேஸ்கெட்ஸ், டேப் நிறைய மாடல்ஸில் இருந்துச்சு. நமக்கு பிடிச்சிருக்கு அப்புறம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அதை அப்போவே வாங்கிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம பிடிச்ச மாதிரி மாடல்ஸ் இல்லைன்னா வெரைட்டிஸ் அப்போ அவைலபிளாக இருக்காது. இதுலேயே வந்து ஓவல் ஷேப்பில் கூட பேஸ்கெட்ஸ் இருந்துச்சு, எல்லாமே மூடியோடு இருந்தது. இந்த பேஸ்கெட் லைட் ஸ்கை ப்ளூ கலரில் நல்ல டிசைனோட நல்லா இருந்துச்சு பார்க்கவே. ரேட் வந்து 219 ருபீஸ் போட்டிருந்துச்சு. இது வந்து கிச்சனில் மளிகை சாமான்லாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி கண்டெய்னர்ஸ், 131 ருபீஸ்க்கு. ஏர் டைட் கண்டெய்னராக தான் இருந்துச்சு. இதுலேயே நிறைய மாடல்ஸ் இருந்துச்சு. இது வந்து 52 ருபீஸ், குட்டி கண்டெய்னர் தான். இந்த மாடல் எல்லாமே புதுசாக இருந்துச்சு.
இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து அவங்க நயாசா ப்ராடக்ட் தான் வச்சுருந்தாங்க. இந்த கண்டெய்னர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஏர்டைட்டாக. இது எல்லாமே ட்ராயர்ஸ். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 384 சம்திங் இருந்தது. இதுலேயே கொஞ்சம் பெரிய சைஸஸ் கூட இருந்துச்சு. இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா அரிசியெலாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி பேஸ்கெட். இது வந்து கிச்சன்லேயே நமக்கு செல்ஃப் கம்மியாக இருக்குது அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். இது பக்கத்துலேயே வந்து கிட்ஸுக்கு டாய்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி பெரிய பெரிய பேஸ்கெட்ஸ் இருந்தது. இது எல்லாமே வந்து வாட்டர் பாட்டில்ஸ். நிறைய வெரைட்டிஸில் வாட்டர் பாட்டில்ஸ் கூட இருந்துச்சு. அங்கேயே டஸ்ட்பின்ஸ் அப்புறம் சேர்ஸ் எல்லாம் கூட இருந்தது. அவ்வளோதான் இந்த வ்ளாக். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.